கேரளாவில் என்ன கிளைமேட் இருக்கோ அதே கிளைமேட் தான் இங்கே. சுற்றியுமே கோக்னட் ட்ரீஸ் எப்படி இருக்குங்க? சூப்பராக இருக்குது சார். ஆக்சுவலாக அதாவது இந்த இன்னும் ஒரு மாதம் போய் மழை காலம் ஆரம்பிச்சிட்டா அன்னைக்கு எனக்கு சைட் இருக்குமான்னு தெரியாது. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து நம்ம கேரளா கான்செப்டில் பண்ணுறோம். ஓகேங்க சார். எப்படின்னா நாலு கட்டு ஆர்கிடெக்சர்ஸ். ஓகே. அதில் எப்படின்னா உங்களுக்கு மழை பெஞ்சா ஒரு முற்றம் கொடுப்போம். அதில் வழியே மழை பெஞ்சு தண்ணி வந்து அப்படி வெளியே போகும். இது ஸ்பா பார்த்தீங்களா? ஆ, ஸ்பா பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக ஸ்பா அந்த பின்னாடி அந்த ஸ்விம்மிங் பூல் பார்த்தீங்கன்னா பெருசாக ரெடி பண்ணி, அது வந்து ஹீட் ட்ரீட்டட் ஸ்விம்மிங் பூல். ஓகே. அது ரெடி ஆகிட்டு இருக்கு. எல்லா ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸும் இருக்கும். உங்களுக்கு பேசிக்காக வந்து கேரம் போர்டு, செஸ் டேபிள் டென்னிஸ், உள்ள வந்து ஜிம் இருக்கும். ஜிம் வந்து ப்ராப்பரான ஜிம் இருக்கும். டர்ஃப் கோர்ட் பிளான் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம். வீடுங்களா இருக்கு பாருங்களேன், ஃபுல்லாவே ரெசிடென்சி பிளேஸ்ல வந்து உங்களுக்கு வச்சிருக்காங்க. நீங்க இப்ப உடனே நாளைக்கே வந்து இங்க வந்து ஒரு வீடு கட்டி நீங்க வந்து குடியேற மாதிரி வந்தாலும் கூட தாராளமா இருக்கலாம். உங்களுக்கு சைக்கிள்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. இது வந்து நார்மலா இங்க இருக்க பீப்புள்ஸ் வந்து நீங்க இங்க வாங்குறீங்க அப்படின்னா உங்க சில்ட்ரன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹை நெட்வொர்க் இண்டிவிஜுவல்ஸ், இந்த மாதிரி ஒரு பீஸ்ஃபுல் லிவிங்க்கு ஒரு இடம் வேணும்னு யாரு உள்ள வந்து பார்த்தாலுமே எனக்கு 100% புக்கிங் வருது. நிறைய சைட்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. இவங்க போற சைட்ஸ் எல்லாம் பயங்கர டெவலப் பண்ணி வச்சிருப்பாங்க. சோ இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ஃபார்ம் லேண்ட் தான் பார்க்க வந்திருக்கோம். இது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா வந்து பல ஏக்கர், சரிங்களா, பல ஏக்கர் இருக்க மிகப்பெரிய ஃபார்ம் லேண்டு தான் வந்து எடுக்க வந்திருக்கோம். ஸோ இங்கே அம்யூனிட்டி எல்லாம் கேட்டிங்கன்னா நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. அவ்வளோ அம்யூனிட்டி இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. கிருஷி ஃபார்ம் லேண்ட் ஸோ அப்படின்ற ஒரு செட்டிநாடு ஹவுஸ், இந்த கேரளா ஹவுஸ் மாதிரியே அங்கே வந்து இங்கே பண்ணுறாங்க. இங்கே பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது. இன்டீரியல் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் மயங்கிடுவீங்க. ஸோ அந்தளவுக்கு சூப்பராக இருக்குங்க. ஸோ இப்போ வந்து நம்ம டைரெக்டாக ரோட்டிலேருந்து எவ்வளோ தூரன்றதை நான் உங்களுக்கு லைவாகவே காமிக்கிறேன். ஜஸ்ட் ஒரு 400 meters வந்தாலே போதும், பாரத் பெட்ரோல் பங்க் இருக்கும். ஸோ அங்கேருந்து லைவாகவே உங்களுக்கு ஃபுட்டேஜ் காமிக்கிறேன். ஸோ பாருங்கள் எவ்வளோ பக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கோயம்புத்தூர்லேருந்து பாலக்காடு பார்த்து வர்றீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் வந்து இந்த பாரத் பெட்ரோல் பங்க் வரும். நீங்கள் கேரளாவிலேருந்து கோயம்புத்தூர் பார்த்த மாதிரி வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வந்து ஸோ இந்த பாரத் பெட்ரோல் பங்க் வரும். ஸோ இந்த பாரத் பெட்ரோல் பங்க்குக்கு ஒட்டியே பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய சைட்டுக்கு போகிற வழி இருக்குங்க. நான் இங்கேருந்து உங்களுக்கு லைவாகவே போய் காமிக்கிறேன், சரிங்களா? இங்கே பாருங்கள் பேனர் இங்கெல்லாம் வச்சுருப்பாங்க, நவக்கரை, சரிங்களா? ஸோ நவக்கரைன்ற ஏரியாலாம் இருக்குது. இங்கே பாருங்கள் இது நம்ம வந்து லைவாக இப்போ உள்ளே போயிட்டு இருக்கிறோம். ஸோ போகிற வழியில் பார்த்திங்கன்னா வந்து நல்லா ஒரு க்ரீனிஷாக இருக்குது. வீக்கெண்ட் வர்றதுக்கு நல்ல ஒரு பிளேஸுங்க. நீங்கள் வந்து இங்கே ரெசார்ட் கட்டி விடலாம். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகட்டும் சரி, நிறைய பேர் பார்த்திங்கன்னா வந்து கேரளா போய் சுற்றி பார்க்கணுன்ற ஒரு விருப்பத்தில் இருப்பீங்க. நீங்களாம் தாராளமாக இங்கே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அங்கே பாருங்கள் ஃபுல்லாக உங்களுக்கு மலை வந்து உங்களுக்கு பேக்ரவுண்டில் வந்துடுது. பின்னாடி உங்களுக்கு மலை இருக்குல்ல. ஸோ போகிற வழியிலாம் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வீடுங்களும் உங்களுக்கு வந்து அவைலபிள் இருக்குங்க. ஸோ இங்கே குடியிருக்காங்க, சரிங்களா? ஆக்சுவலாக வந்து ஒரு ஊர் மாதிரி தான். உங்களுக்கு ஒரு இங்கேருந்து ஒரு 500 meters கூட வராது. ஸோ அதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு சைட்டும் வந்துடுது. நீங்கள் சைட்டில் இருந்து நீங்கள் வர்ற மாதிரி இருந்தாலும்
நீங்கள் மெயின் ரோடு ஒரு நீங்கள் வந்து டச் பண்ணி ஏறலாம். இப்போ வந்து இதில் ரோடு ரைட்டு போகுது, நம்ம லெஃப்ட் எடுக்கணும் சரிங்களா. லெஃப்ட்லேயும் ஒரு ரோடு போகுது, அவ்வளோதான் வந்துட்டோம். இங்கே பாருங்கள், இதுதான் சைட்டு, கிட்டக்க வந்தாச்சு. நல்லா இருக்குல்ல, போகிற வழி வந்து நல்லா சூப்பராக இருக்குல்ல. இங்கே பாருங்கள், லெஃப்ட்லலாம் ஃபுல்லாக வீடுங்க இருக்குது, உங்களுக்கு ஃபுல்லாகவே வீடுங்க தான். சைட்டுக்கு வந்துட்டோம், ரைட் சைடில் இருக்கு பாருங்கள் சைட்டு, நல்லா இருக்குல்ல. முன்னாடி என்ட்ரன்ஸ் எல்லாம் சூப்பராக வச்சுருக்காங்க, ஐயாப்பா செமையாக இருக்குப்பா. பெரிய பெரிய தூண் வச்சு அப்படியே வேற லெவலில் இருக்குங்க சைட்டு, பார்க்குறதுக்கு ஜம்முன்னு இருக்கு. வாங்க இறங்கி பார்த்துடலாம். இந்த சைட் ஓனர் இருக்காங்க. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? ஓகே சார். ஸோ ரொம்ப நியர்பை பார்த்தீங்கன்னா வந்து பக்கமாகவே வந்து, ரெண்டாவது என்னென்னா உங்கள் ஒரு ஃபார்ம் லேண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ காட்டுக்குள்ளே தான் வச்சுருக்காங்க. ஒரு ஊருக்குள்ளே வந்து ஒரு ஃபார்ம் லேண்ட் கொண்டு வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் ஒரு 21 சென்ட்லேருந்து நீங்கள் வந்து கொடுக்குறீங்க சார். ஸோ சொல்லுங்கள் உங்களுடைய லேண்டை பற்றி. ஃபஸ்ட்டு என்னை பற்றி இன்ட்ரொடியூஸ் பண்ணிக்கிறேன். என் பேர் வந்து ராஜன், கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா க்ரீன்ஸ் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ். நான் இந்த ஃபீல்டில் ஒரு 18 இயர்ஸாக ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே ஓகே. லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம் லேண்ட் கான்செப்டாக பண்ணிகிட்ருக்கோம். லாஸ்ட் இயருக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சர்வ அக்ரிகல்ச்சரும் ஒரு ஃபார்ம் லேண்ட் பண்ணோம். லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா செட்டிநாட் ஃபார்ம்ஸும் ஒன்று பண்ணோம். ஓகே ஓகே. இந்த இயர் இப்போ ரீசெண்டாக வந்து இந்த கிருஷி ஃபார்ம்ஸ் ஆஃப் கேரளம் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குங்க இப்போ ப்ராஜெக்ட் உள்ளே வந்தீங்களே? வேறு லெவலில் இருக்குது. இதுவரைக்கும் நாங்கள் பண்ணதுலேயே பெரிய ப்ராஜெக்ட் இது, நாங்கள் ஷூட் எடுக்கிறது. ஸோ இதெல்லாம் நீங்கள் சொன்ன அம்யூனிட்டியெல்லாம் வந்து வீடியோவில் சொல்லும் போது அவங்களே ஷாக் ஆக போகிறாங்க. அதை நீங்களே சொன்ன ஒன்றும் நல்லாயிருக்குங்க. க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இந்த வியூவர்ஸ்க்கு வந்து என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராஜெக்டே ஒரு தீம்டு கான்செப்டாக டெவலப் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் உள்ளே என்ட்ரு ஆனவுடனே பார்த்தீங்கன்னா வாட்ச்மேனுக்குன்னு ஒரு செக்யூரிட்டி கேபின் கொடுத்துருக்கோம். இது வாட்ச்மேன் இருக்குது? ஆமாம், இது வாட்ச்மேன் கேபின். ஆக்சுவலாக வந்து சரி, நிறைய பேரோட வீடே இவ்வளோ சைஸ் தான் இருக்கும், வாட்ச்மேனுக்கு இந்த சைஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ் பார்த்தீங்க சார், உள்ளே வந்து ஒரு பில்லையர் வச்சுருக்கீங்க, எவ்வளோ பெருசு, கிட்டத்தட்ட என்னையோட ஹைட்டாக இருக்குங்க. ஸோ பெரிய செலவு ஒன்று உள்ளே வச்சுருக்கேன், நான் காமிக்கிறேன். ஓகே சொல்லுங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபீஸே எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராஜெக்டோட கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இந்த கேப்ஷன்ஸ் என்ன கொடுக்கணும்னா, இட் இஸ் அ கான்ஃப்ளூன்ஸ் ஆஃப் ட்ரெடிஷன் மாடர்னிட்டி ஓகே அப்படின்ற ஒரு கான்செப்டில் இது பண்ணுறோம். இது வந்து கொஞ்சம் ஹெரிட்டேஜ் ஃபீலும் இருக்கும். ஓகே. இந்த ஆஃபீஸ் ஸ்பேஸ் உள்ளே போனீங்கன்னா கேரளா ஓரியன்ட் கான்செப்ட், ட்ரெடிஷ்னலாக கேரளாவில் இருந்து எப்படி இருந்தோ அந்த மாதிரி ஒரு ஆஃபீஸ் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். ஓகே ஓகே. நீங்கள் இந்த ஆஃபீஸ் பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாடல் வில்லா பார்த்தீங்களா, மாடல் வில்லா பார்த்து ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ இங்கேருந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியுதுங்க. ஆக்சுவலாக மேலே வந்து காங்கிரீட் வந்து நம்ம தமிழ்நாடு சைடில் என்ன போடுவாங்கன்னா, ஜஸ்ட் ஒரு மாடி வீடு அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. பட் கேரளாவில் பார்த்தீங்கன்னா வந்து காங்கிரீட்லேயே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஓல்டு வீடு ஸ்டைல்லே பண்ணுவாங்க. ஸோ அது ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து நம்ம கேரளா கான்செப்டில் பண்ணுறோம். ஓகேங்க சார். எப்படின்னா 4 கட்டு ஆர்கிடெக்சர்ஸ். ஓகே. அதில் எப்படின்னா உங்களுக்கு மழை பெஞ்சால் ஒரு முற்றம் கொடுப்போம், அதில் வழியே மழை பெய்ஞ்சு தண்ணி வந்து அப்படியே வெளியே போகும். ஓகே ஓகே. உள்ளே பூஜை ரூம் பார்த்தீங்களா? உள்ளே இன்னும் போகலாங்க சார். அதுக்குள்ளே உள்ளே போனீங்கன்னா பூஜை ரூமு, அதை சுற்றி எப்படி நம்ம கோயில் சுற்றி வரோமோ அது மாதிரி அதுக்கு பூஜை ரூமே அப்படி பண்ணியிருப்போம். வாவ். நீங்கள் அந்த ஹாலிங் பூல் இருக்குதா? உள்ளே ஸ்விம்மிங் பூல் இருக்கு. ஓகே. உள்ளே வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து அந்த 4 கட்டு ஆர்கிடெக்சரை அதை கம்ப்ளீட் பண்ணி காட்டுறோம். இவ்வளோ எக்ஸலண்ட்டாக வரும், கண்டிப்பாக டெவலப் பண்ணிடும். ஸோ இந்த மாடல் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு 21 சென்ட் வாங்குறோம், அதில் கட்டி கொடுக்க முடியுமா? தாராளமாக. இப்போ நாங்கள் அது பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா 3500 ஸ்கொயர் ஃபீட்டில் பண்ணியிருக்கோம். ஓகேங்க. மீதி இருக்கிற ஏரியெல்லாம் ஓப்பன் ஸ்பேஸாக கொடுக்கணும். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட் ஒரு லேண்டு சேல் பண்ணுறோம். ஒன்று வாங்கினாங்கன்னா அதில் மீறி போனால் அதிகபட்சம் இவ்வளோ பெருசு யாரும் எதிர்பார்த்து வரமாட்டாங்க, கேட்டாங்களும் 3500 ஸ்கொயர் ஃபீட்டில் பண்ணிடலாம். மீதி இருக்கிற ஏரியாலாம் ஓப்பன் ஸ்பேஸாக கொடுத்துடலாம். ஓகே ஓகே. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் பண்ணுறோம். ஓகே. அதுவும் கூட நீங்கள் வீடியோவில் காட்டலாம், கண்டிப்பாக அதுவும் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஓகே ஓகே. நீங்கள் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரெஸ்டோவர் இருக்குது. கோயம்புத்தூரில் இந்த மாதிரி ஒரு ரெஸ்டோவர் எங்கேயுமே இல்லை அப்படின்னு ஒரு விஷயம்லாம் பண்ணுறோம். கண்டிப்பாக. ஆக்சுவலாக ஒரு ஃபார்ம் லேண்டில் வந்து ஒரு ரெஸ்டோ பார் இருக்குது, எனக்கே வந்து ஒரு ஷாக்கிங்காக இருக்குது. ஸோ இது எப்படிங்க சார், உள்ள சைட்டில் இருக்கவங்க மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்களா? அதோட மட்டும் என்னென்னா அது வரைக்கும் ஒரு கேட் போட்டுருவோம். ரெஸ்டோ பார்க்கு இந்த பக்கம் வந்து நீங்கள் வந்து அவுட் சைடு பப்ளிக் உள்ளே வரலாம். ஓகே. அதுக்கப்புறம் என்னென்னா நீங்கள் அந்த கேட் தாண்டி போடுறப்ப ஒன்லி வந்து இங்கே இருக்க ரெசிடென்ட்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். உள்ளே இருக்க அம்யூனிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது ஸ்பா பார்த்தீங்களா? ஆ, ஸ்பா பார்த்தீங்க, சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக ஸ்பா அந்த பின்னாடி அந்த ஸ்விம்மிங் பூல் பார்த்தீங்கன்னா பெருசாக ரெடி பண்ணி, அது வந்து ஹீட் ட்ரீட்டட் ஸ்விம்மிங் பூல். ஓகே. அது ரெடி ஆகிட்டு இருக்கு. அதுக்கு பேக்கில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இன்டோர் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறோம். ஸோ கிளப் ஹவுஸ் பண்ணுறோம். ஓகேங்க. கிளப் ஹவுஸ்க்கே பெரிய லெவலில் விஷுவலைஸ் பண்ணியிருக்கோம். எப்படின்னா உள்ளே வந்து உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வரும், இன்டோர் கேம்ஸ் எல்லாமே வரும். ஓகே. உள்ள வந்து இப்போ பிளான் பண்ணி டர்ஃப் கோர்ட் பண்ணுறோம் சார். டர்ஃப் கோர்ட்னா இது வரைக்கும் ஃபார்ம் லேண்ட்ல எனக்கு தெரிஞ்சு யாருமே பண்ணல. அந்த டர்ஃப் கோர்ட்டுக்கும்
பக்காவாக பிளான் பண்ணுறோம். ஓகே, உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸும் இருக்கும். உங்களுக்கு பேசிக்காக வந்து கேரம் போர்டு, செஸ்ஸு, டேபிள் டென்னிஸு, உள்ளே வந்து ஜிம் இருக்கும். ஜிம் வந்து ப்ராப்பரான ஜிம் இருக்கும். டர்ஃப் கோர்ட் பிளான் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் உள்ளே வரப்பே பார்த்துருக்கலாம். டோட்டலாக வந்து இது பூராமே பேவர் பிளாக் ரோட்ஸ் போடுறாங்க. ஆமாங்க சார், ஒரு நார்மலாக வந்து தார் ரோடு மாதிரி போடாமல். ஸோ இந்த மாதிரி போடுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக. தண்ணி வந்து தேங்கி நிற்காது, ரோடு வந்து வீக் ஆகாது, தண்ணி ஓடியாந்துடும். ஓகே ஓகே. அப்புறம் நீங்கள் ஃபார்ம் லேண்டுன்னு பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த தார் ரோடெலாம் போட்டால் அதுக்கு ஒரு வேல்யூ இருக்காது. கண்டிப்பாக அது அதோட நேச்சரோட பிளான் பண்ணி நீங்கள் நாங்கள் பண்ணி காட்டுறோம் பாருங்க. ஃபுல்லாகவே இன்னும் ஒரு 2 weeks இந்த ஃபுல்லாக முடிச்சிருவோம், கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. அதே மாதிரி ஸ்ட்ரீட் லைட்ஸும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக போடுறோம். ஓகே, இந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லாகவே பண்ணுறோம். ஓகே, ஒவ்வொரு அம்யூனிட்டியுமே ரொம்ப பிளான் பண்ணி. ஓகே, இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வாங்கினா அஷ்யூர்டாக சொல்ல முடியும் கோயம்புத்தூரில் இந்த மாதிரி ஒரு தீம்டு கான்செப்ட் வரைக்கும் யாரும் பண்ணல. நாங்கள் தான் பண்ணுறோம், அதை ப்ரௌடாக இருக்கிறேன் சொல்கிறதுக்கு. ரொம்ப அவ்வளோ விஷுவலைஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம். சூப்பருங்க சார். இந்த நேரத்தில் கஸ்டமர்ஸ் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு டெஃபினட்டாக வந்து பாருங்கள். பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் அட்மையர் பண்ணால் தான் அதோட வேல்யூ தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். நீங்களும் இந்த வீடியோ மூலமா நல்லா ரீச் பண்ணுங்க. இது வந்து எப்படின்னா அவங்களுக்குன்னு இல்லை, அவங்க ஜென்ரேஷன்ஸ்க்குமே ஒரு பெரிய அசெட்டாக அவங்களால அவங்க கிரியேட் பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு விஷயம்ல இந்த ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் கரெக்டாக சொன்ன மாதிரி நீங்கள் முன்னாடி இந்த நேஷனல் ஹைவேல இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் அவன் நடந்தே வந்துடலாங்க. நான் ஸ்டார்டிங்கில் வீடியோவில் காமிச்சிருப்பேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து ஆப்போசிட்டில் வந்து ஏதோ ஒரு காடு மாதிரி இல்லாமல் ஒரு வீடுங்களா இருக்குங்க பாருங்களேன். ஃபுல்லாகவே ரெசிடென்சி பிளேஸில் வந்து உங்களுக்கு வச்சுருக்காங்க. நீங்கள் இப்போ உடனே நாளைக்கே வந்து இங்கே வந்து ஒரு வீடு கட்டி நீங்கள் வந்து குடியேறுற மாதிரி வந்தாலும் கூட தாராளமாக இருக்கலாம். அதேமாதிரி சுற்றி காம்பவுண்டுமே ப்ராஜெக்டில் வந்து உங்களுக்கு எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தடுத்து அமினிட்டிஸ்ன்னு சொன்னது எல்லாமே பக்காவாக டெவலப் பண்ணணும். இனிஷியலாக பார்த்தீங்கன்னா எனக்கும் இப்போ தான் 30 acres கரையும் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்க. இப்போ லிக்விடேட் ஆகணும்னு சொல்ல ஒரு ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்குறேன். ஓகே, மீறி போனால் இந்த ஆஃபர் ப்ரைஸ் வந்து இன்னும் ஒரு 10 நாளைக்கு தான் இருக்கும். அப்போ கண்டிப்பாக நான் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிடுவேன். கண்டிப்பாக இந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் பார்க்குறவங்க இந்த ஆஃபர் ப்ரைஸில் இதை யூஸ் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணி வாங்கணும்னு எதிர்பார்த்து வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் இந்த இடத்துல வந்து பார்த்துருங்க. ஓகே, நாங்கள் என்ன ப்ராமிஸ் பண்ணியிருக்கோமோ அதை எல்லாமே 100% பண்ணிடுவோம். இது எல்லாமே ப்ரூவன் ப்ராஜெக்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்னக்கூடிய சர்வ அக்ரிகல்ச்சர் 100% டெவலப் பண்ணியிருக்கோம். ஓகே, செட்டிநாடு ஃபார்ம்ஸில் என்ன அப்சூரன்ஸ் கொடுத்துருக்கோம் தெரியுது. கேட்போம் சார். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இங்கே கிளைமேட் எப்படி இருக்குங்க சார்? சார், இது ஆக்சுவலி இங்கேருந்து கேரளா பார்த்தீங்கன்னா கேரளா பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6 kilometers. ஓகேங்க. கேரளாவில் என்ன கிளைமேட் இருக்கோ அதே கிளைமேட் தான் இங்கே. ஓகே ஓகே ஓகே. நீங்கள் எப்படின்னு பார்த்தா ஒரு வருஷத்தில் ஒரு 7 months வந்து மழை ரெயின்ஃபால் இருக்கும். ஓகே ஓகே. அந்த ட்ரிஸ்லிங் இருந்துகிட்டே இருக்கும். ஓகே ஓகே. இந்த விண்ட் ஃப்ளோ இப்பயே பாருங்கள் எப்படி இருக்குது. இப்போ நல்லா கூலிங்காக இருக்குது. ஆக்சுவலாக வந்து இந்த இடத்துக்கு வந்தனையுமே தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. ஆக்சுவலாக அந்த இல்லை எப்படி பிளான் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னாங்க சார், கிளைமேட்லேருந்து எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து கிளைமேட்டு நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய இந்த விண்ட் ஃப்ளோ மெயினாக இந்த இடத்துக்கு நாங்கள் செலக்ட் பண்ண ரீசனே பார்த்தீங்கன்னா அந்த வெஸ்டர்ன் காட்ஸ். ஓகே ஓகே. வெஸ்டர்ன் காட்ஸோட வியூ எப்படி இருக்குங்க சார்? சூப்பராக இருக்குங்க சார். ஆக்சுவலாக சுற்றியுமே ஹீல்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஹீல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்குது. நம்ம நினைப்போம் அது கொடைக்கானல் போகணும், ஊட்டி போகணும், உயிர் வீக்கெண்ட் ஆகலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் உங்கள் இடமே பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஒரு மலையடி வாரத்தில் இருக்கும்போது இன்னும் சூப்பராகவே இருக்குங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சைக்கிள்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. இது வந்து நார்மலாக இங்கே இருக்க பீப்புள் வந்து நீங்க இங்க வாங்குறீங்க அப்படின்னா உங்க சில்ட்ரன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப ரெஸ்டோபாரோட ஏரியா இதுங்களா சார்? ஓகேங்க. அந்த ரெஸ்டோபார் தான் இதுக்கு ஒரு தனியா ஒரு டிவிஷன் பண்ணிடுவோம். என்ட்ரு ஆகுது பாத்தீங்கன்னா ஒன்லி இங்க வாங்கிற கஸ்டமர்ஸ் மட்டும் தான் இந்த மேல என்ட்ரி ஆக முடியும். ஸோ இந்த ரோடு பாருங்க, ஆக்சுவலா ரொம்ப குவாலிட்டியா வந்து போட்டிருக்காங்க.
சோ இந்த ரோட்ஸ் பாத்தீங்கன்னா வந்து நார்மலா வந்து அந்த பெட்ரோல் பங்க்ல போட்டுருப்பாங்கல்ல, சோ அந்த மாதிரி போடாம நல்ல குவாலிட்டியா, ஏதாவது ஒரு 50 வருஷம் ஆனாலும் கூட நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சோ இது ஃபுல்லாவே உங்களுக்கு ரெட் சாயில்ல இருக்கு அப்படிதானே சார்? ஃபுல்லாவே மண்ணு வந்து உங்களுக்கு ரெட் சாயில்ல. நீங்க போர் போட்டா கூட ஒரு 50 அடியில தண்ணி வந்துரும் நினைக்கிறேன். ஒரு 150-200 அடியில நான் ஆல்ரெடி ரெண்டு போர்வெல் போட்டுருக்கீங்க. ஆமா, ஒரு 150-200 நல்லா தண்ணி கிடைச்சு. அதே மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சது, சோ எல்லா சைட்டுக்குமே பாத்தீங்கன்னா நீங்க இதுக்கு முன்னாடி வேற பிளாட்ஸ் பார்த்தாலும் கல்லு வச்சிருப்பாங்க, நம்பர் போட்டு கல்லு வச்சிருப்பாங்க. இவங்க பாருங்களேன், ஒரு விளக்கு ஸ்டைல வந்து கொடுத்துருக்காங்க, ரொம்பயுமே அழகா இருக்கு. சோ இந்த சைட் இங்க இருந்து அப்படியே அடுத்து வருது பாருங்க. இது வரைக்கும் வந்து இது ஒரு சைட்டு சரிங்களா? அந்த சைட்டோட அளவு அந்த விளக்குல வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்க அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை, அது எதுக்கு நாங்கள் விளக்கு நிறைய, அதாவது ஒவ்வொரு விஷயத்திலும் பெரிய அளவுக்கு விஷுவலைஸ் பண்ணி நாங்கள் டெவலப் பண்ணிகிட்டு இருக்கோம். அதாவது இந்த இடத்துல ஒரு இந்த கான்செப்டில் ஒரு கஸ்டமர் இருக்காருன்னா அவர் லைஃப் லாங் ஃபீல் பண்ணுவார், இவ்வளோ ஒரு நல்ல அசெட் வாங்கியிருக்கேன். அந்த அளவுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப நுணுக்கமாக பார்த்து டெவலப் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே ஓகே. அதே மாதிரி நான் ஸ்ட்ரீட் லைட்ஸ் தான் சொன்ன மாதிரி இன்னும் ஒரு நெக்ஸ்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா டோட்டல் ஏரியாவுக்கும் ஸ்ட்ரீட் லைட் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஓகே. ஸோ நம்ம வந்து கரெக்டாக ஒரு மசாஜ் பார்லர் அண்டு ஸ்விம்மிங் பூல் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்துட்டோம். ஸோ அப்படியே பின்னாடி பார்த்தீங்கனாலே தெரியும், இதோட இன்டீரியர்லாம் நீங்கள் வந்து நான் பின்னாடி வீடியோ போடுறேன் பாருங்கள். ஸோ இது இல்லாமல் ட்ரெஸ்ஸிங் ரூம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அது வுட்டு ஃபினிஷிங்லேயே வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அங்கே. இது ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றது தான் என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல, அந்த அளவுக்கு நல்ல குவாலிட்டியாக கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போயுமே வந்து நிறைய பேர் அட்வான்ஸ் பண்ணிட்டாங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஒரு சைட் வந்து உங்களுக்கு புக் ஆகிருக்குங்களா சார்? நிறைய சைட்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணி நிறைய ஆயிடுச்சுங்களா? எனக்கு வந்து இதுல இன்னைக்கு ஒண்ணு ஆயிருக்கு, மத்தபடி நிறைய ஆயிருக்கு. எனக்கு இன்னைக்கு ஆக்சுவலி பாத்தீங்கன்னா 98 யூனிட் பண்ணிருக்கோம். ஓ, 3 யூனிட்ல இந்த அமினிட்டிஸ்க்காக நாங்க ஒதுக்கிட்டோம், மீதி 95 யூனிட் இப்போ ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஒரு 30 யூனிட் புக்கிங் எடுத்துட்டோம். ஓகே, வாங்க அப்படியே போலாம். கிட்டத்தட்ட ஒரு 15 யூனிட்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். ஓகே ஓகே. இன்னும் ஒரு 2-3 மந்த்ஸ்ல எனக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆயிடும், அதுக்குள்ள அமினிட்டிஸ் டோட்டலா டெவலப் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே ஓகே. நாங்க இன்னும் ஒரு 2 டேஸ்ல வந்து அந்த கிளப் ஸ்டார்ட் பண்றோம். ஓகே, அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்றப்ப உள்ள எந்த கஸ்டமர், அதான் நான் சொல்றது என்னன்னா, இதை வாங்கக்கூடிய கஸ்டமர்ஸ் நாங்கள் எப்படி சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, ஹெச்என்ஐஸ்னு சொல்கிறோம், ஹை நெட்ஒர்க் இண்டிவிஜுவல்ஸ். இந்த மாதிரி ஒரு பீஸ்ஃபுல் லிவிங்க்கு ஒரு இடம் வேணும்னு யார் உள்ளே வந்து பார்த்தாலுமே எனக்கு 100% புக்கிங் வருது. அந்த மாதிரி தான் இன்னைக்கு போயிட்டுருக்கு. அதனால் அந்த வேல்யூபிள் கஸ்டமர்ஸ் நீங்கள் ரீச் பண்ணுங்கள், மிஸ் பண்ணாமல் வந்து வாங்குவாங்க. ஸோ இது இல்லாமல் வந்து என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்று தான் நினச்சோம், கடைசியில் பார்த்தீங்கன்னா இங்கே மொத்தம் 4 என்ட்ரன்ஸ் இருக்கு சரிங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இந்த சைடு ஒரு என்ட்ரன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதேமாரி பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. மொத்தம் 3 கட் ரோடு போகுது உங்களுக்கு, ஆனால் இதுதான் மெயின் ரோடு நம்ம போயிட்டு இருக்கோம். ஆமாம், இது வந்து மெயின் ரோடு. ஓகே, கட் ரோட்ஸ். அப்புறம் இந்த சைடு ப்ராஜெக்ட்டுக்கும் ஃபுல்லாகவே ரோட்ஸ் போடுறோம். ஆக்சுவலாக இந்த சைட்டே ஒரு டி ஷேப்பில் இருக்குது. ஆமாம், ஸ்ட்ரைட்டாக வந்து மேலே வந்து உங்களுக்கு விரியுது, டி ஷேப்பில் வந்து உங்களுக்கு விரியுது. சுற்றியும் தென்னந்தோப்புகள் வந்து இருக்கும்போது இன்னும் ரொம்பவுமே. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 போகுது, ரிவர் போகுது. அப்படிங்களா சார்? அந்த ரிவர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு மாதம் போய் மழை காலம் ஆரம்பிச்சுட்டா அந்த ஏரியாவில் உங்களுக்கு தண்ணி போகும். நீங்க பாருங்க அந்த சுத்தியுமே கோக்னட் ட்ரீஸ் எப்படி இருக்குங்க, சூப்பரா இருக்கு சார். ஆக்சுவலா அதாவது இந்த இன்னும் ஒரு மாசம் போய் மழை காலம் ஆரம்பிச்சுட்டா அன்னைக்கு எனக்கு சைட் இருக்குமான்னு தெரியாது. ஓகே, அந்த அளவுக்கு பிளசண்டான பிளேஸ். அதனால கஸ்டமர்ஸ் வந்து இந்த நேரத்தில் நம்ம ஒன்றும் யாருக்கும் நாங்களும் எப்படின்னா லேண்ட் அக்யூர் பண்ண ரேட்டு, இதில் வந்து எனக்கு சேலபிள் ஏரியா, டெவலப்மெண்ட்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன செலவு பண்ணுறோம் எல்லாம் போட்டு பிரேக் ஈவனில் கொஞ்சம் லிக்விடேட் ஆகணும்னு சொல்லி இந்த நேரத்தில் ஆஃபர் ப்ரைஸை கொடுக்குறோம். இன்னும் ஒரு 15 நாள் போயிட்டு கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் தேவை, அப்போ ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிடுவோம். இந்த நேரத்தில் வந்து வாங்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பெனிஃபிட் இருக்கும், ஷோராக இருக்கும். ஓகே ஓகே. ஸோ கட் ரோடு வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆக்சுவலாக இந்த சைடு ஒரு ஊர் போகுதுங்க சார் உள்ள, ₹11,00,000 பேர் டெய்லி வேலைக்காக வந்து டிராவல் பண்ணிட்டு போறாங்க. அந்த அளவுக்கு இது ஆல்ரெடி டெவலப்ட் ஏரியா, அந்த ஏரியால இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்றோம். ஓகே ஓகே. கோயம்புத்தூர்ல சொல்லும் இந்த ப்ராஜெக்ட், அது வேணா ஹஷூட என்னால சொல்ல முடியும். ஓகே ஓகே. ஸோ நீங்க இதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டா பண்ணாலும் சரி, இல்ல நாளைக்கே வந்து நீங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸா நீங்க ரெடி பண்ணாலும் சரி தாராளமா வரலாம். ஸோ இவங்களே ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இங்க பின்னாடி பாத்தீங்கன்னா வந்து நம்ம என்ட்ரன்ஸ்லயே பாத்துருப்போம், டெமோ ஹவுஸ் வச்சிருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்க வந்து ஃபீல் பண்ணி பார்த்துட்டு இதே மாதிரி வேணும், இவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்ல வேணும்னா கண்டிப்பா வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க சரிங்களா? ஸோ
பார்த்தீங்கன்னா வந்து சார் சூப்பராக பேசினாங்க. கண்டிப்பாக வீடியோ உங்கள் எல்லாத்துக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து ஃபார்ம் லேண்ட் வாங்கணும்னு இருப்பீங்க, பட் எப்படின்னா காட்டுக்குள்ளே வந்து சேல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இது ரொம்ப நியர்பை, அதாவது நேஷனல் ஹைவேல வந்து உங்களுக்கு லொக்கேஷனில் இருக்குங்க. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். டிஸ்பிளேல கொடுத்துற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க, சைட்டை விசிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏஜ் பீப்புள் வர்றீங்கன்னா தாராளமாக இந்த மாதிரி வெஹிக்கிளில் சுற்றி காமிப்பாங்க சைட்டை ஃபுல்லாகவே, சரிங்களா? கண்டிப்பாக வீடியோ எல்லாத்துக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க. ஸோ இன்னொரு வீடியோ பண்ணுங்க, தமிழ் வாகர், பை.